வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து 2 கேக் ஆர்டர்ஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் 6 முட்டை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்க ஆர்டர் வந்து சாக்லேட் கேக் ஆர்டர் தான் வந்திருக்கு. 2 1 கிலோ நம்ம வந்து ரெடி பண்ணணும். நான் பேட்டர் வந்து ஒரே டைமில் ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு மாற்றும் போது நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ 6 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையை. இப்போவே சுகர் ஆட் பண்ணக்கூடாது. 2 கப் சுகர் தேவைப்படும். நம்ம 1 கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அது கூட கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். அந்த பவுல் சின்னதாக இருந்துச்சு, அதுக்காக. இப்போ மறுபடியும் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி நான் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நல்லாவே பீட் ஆயிடுச்சு. இந்த ஒயிட் கலர் மாதிரி மாறிச்சுனாலே நம்மளுக்கு நல்லா பீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கப் பால், 1/2 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 1 கப்பில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நான் எடுத்து நல்லாவே சளிச்சு வச்சுக்கிட்டேன். 2 கப் மைதா, கொக்கோ பவுடர் 4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் போட்டு நான் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரே டைரக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்க்கும் போது பாலும் எண்ணெயும் நமக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லா மாவையும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இப்போ 2 டின் எடுக்க போகிறேன். 8-inch டின் தான். ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. பாருங்கள், 2 டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் போட்டு பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு பேட்டரை ரெண்டுலேயும் பாதி பாதி நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணோம்னா ஒரே டைமில் நம்ம 2 கேக் பண்ணிடலாம். நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்கள் வந்து இல்லை டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு ஆர்டர் நம்ம வேணான்னு சொல்லிடலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. கஸ்டமர்கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்காது, நம்ம இதை பண்ண வேணாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. என்னோடய ஆர்டரை நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். நான் கஸ்டமர்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். நான் கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அப்போனா தான் நம்மளோட பிஸ்னஸில் சக்ஸஸாக வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை எப்போவும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் பேட்டரை கேக் டின் ரெண்டுலேயுமே பாதி பாதியாக ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை டேப் பண்ணிவிட்டு 50 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஓடிஜியை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 30 நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். முன்னாடி நம்ம நல்லா டேப் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வரும் கேக்கு. நம்ம கேக் பேக் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃபியானா க்ரீம் தான். அதுக்கு 4 ஸ்பூன்
சுகர் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ரீமை நல்லாவே பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த க்ரீமை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். நம்மளுக்கு கேக்கும் இப்போ பேக் ஆகி ரெடியாக இருக்குது. நான் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்பவும் போல் ஸ்டார் நாசில் தான் எடுத்திருக்கேன், சிம்பிள் டிசைன் தான். ஐசிங் பண்ண தேவையான க்ரீமை நான் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஐசிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது, சுகர் சிரப் ரெடியாக இருக்குது, கேக்கையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கேக் தான் நான் வந்து ஐசிங் பண்ண போகிறேன். அதுக்கு 8 இன்ச் போர்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹர்சி சுகர் சிரப் தான் இது. நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஐசிங் பண்ணுறத வீடியோ எடுக்கலை, ஏன்னா பார்த்ததே மறுபடியும் ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு லேயர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஐசிங் பண்ணி டிசைன் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது மேலே போட்டுட்டு 4 பக்கமும் செரி வச்சு இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்கொயர் ஷேப் கேக் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம். நம்ம மெத்தடில் தான் இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம பண்ண போகிறோம். ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பை ஐசிங் பண்ணி முடித்தாச்சு. சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் சைட்லலாம் போட்டு விட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து கோல்டன் பால்ஸ் வைக்க போகிறேன், வச்சு கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பண்ண 2 கேக்குமே பர்த்டே கேக் தான். இதுக்கு மேலே நான் ஹாப்பி பர்த்டேன்னு நான் எழுதிக்கிறேன். நான் 2 கேக்கையுமே சூப்பராக ஐசிங் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.